தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு காலேஜஸ் இல்லாமல் நீங்கள் வந்து காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அட்மிஷன் போட்டு உங்களால் வந்து ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான கோர்ஸ் அதாவது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கோர்ஸஸ் மெயினான கோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அட்மிஷன் போட்டு உங்களால் வந்து ஒரு கோர்ஸ் வந்து முடிக்க முடியும். ஸோ நீங்கள் ரெகுலரில் முடிக்கும் போது 3 இயர்ஸ் தான் கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து காலேஜில் வந்து என்ன படிப்பீங்களோ எத்தனை இயர் படிப்பீங்களோ அதே இயரில் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போட்டு உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி வந்து உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த டிகிரி பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ பே ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6000-7000 பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில மெயினான கோர்சஸ்லாம் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூரிசம் கோர்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நடத்தக்கூடிய அந்த டூரிசம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் டூரிசம் கோர்ஸ் முடிச்சிருந்தா தான் அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கோர்ஸஸ்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த டிகிரி இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போயிட்டு நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருந்தால் இல்லை எனக்கு வந்து ஒரு டிகிரி வேணும், இன்னொரு டிகிரி படிச்சுக்கிட்டு ஆனால் இன்னொரு டிகிரி வேணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 103 கோர்சஸ் மொத்தமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ, டிப்ளமோ ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் ஷார்ட் டைம் ப்ரோக்ராமிங், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஜியில் பார்த்தீங்கன்னா மெயினான கோர்சஸ்னால் இருக்குது, அதாவது பிஏ தமிழ், அதுக்கப்புறம் பிஏ இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி பிசிக்ஸு, பிஎஸ்சி பாட்னி. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸஸ். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, டுவெல்த்து பாஸ் ஆனால் அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து அந்த கோர்ஸஸ்க்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாதுன்னா அந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கான ஃபீஸஸ், ஸோ ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் இயருக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ ஃபீஸ் வந்து கட்டணும். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணீங்க அப்படின்னா அந்த இயருக்கான படிக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக அனுப்பிச்சி வச்சுறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஸோ மொத்தமாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7000 ஒரு 6000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கான கோர்சஸ் வரும். சென்ற டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர் கோர்ஸ், 3 இயர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலர் போகிறீங்க அதே இயர் தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு டிகிரி வந்து முடிக்க முடியும். சில பேர் வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி வீடியோ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ நம்ம வீடியோ போட்டாலும் அதிகமாக வியூஸ் போகிறதில்ல. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து அட்மிஷன் போயிட்டுருக்குது, கீழ் டெஸ்கில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படி அட்மிஷன் போடுற மாதிரி தான் சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.